என் மனம் சில சமயங்களில் அமைதியாக இருந்தும் சில சமயங்களில் அமைதி இழந்தும் காணப்படுகிறது. ஒரு நிலையில் அமைதியாக வைத்துக் கொள்ள ஏதாவது பயிற்சிகள் தேவைப்படுமா? இப்ப இது நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அமைதியா நம்ம வச்சுக்கிடணுமா? இப்ப நம்ம இந்த கேள்வியை வந்து அமைதிங்கிறது முக்கியம்ங்கிறது நமக்கு ஒண்ணு இது பண்ணது. இப்ப இது நம்ம வந்து மொத்தத்துல வந்து இந்த இதுகளுக்கே வரோம். நம்ம ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கே நோக்கமே என்னன்னா, நம்ம மனசை எப்படி இந்த மாதிரியா வச்சுக்கிடுறது, மனசை எதுவும் பிரச்சனை இல்லாம வச்சுக்கிடுறதுங்கிறது முதல்ல ஆரம்பத்துல வரோம். நம்முடைய நோக்கமே அதுக்காக தான் வர்றோம். வந்ததுக்கு பிறகு நாம என்னெல்லாமும் பயிற்சி முயற்சிகள் பண்றோம். பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணும் பொழுது அந்த இடத்துக்கு நல்லா தான் இருக்கு. அந்த நேரம் அதுலங்கன்னா அந்த அதனுடைய எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் இந்த நேரம் நல்லா இருக்கு. ஆனா அது ஒரு நிரந்தரமான தீர்வா இல்லை. அப்ப நிரந்தரமான தீர்வா எடுத்துக்கிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு இருக்குன்னா, நம்ம எதையோ ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணி நிலையை வச்சுக்கிடுறதுங்கிற ஒரு அந்த அணுகுமுறையை தவறானது. அங்க வந்து என்ன இருக்குன்னா, அகத்தை பொறுத்தளவுல நம்ம வந்து எந்த ஸ்டேட்ட மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்புதான். அகத்தை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்க வேண்டியதான். அது வந்து இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, அமைதிங்கிறது வந்து சிறப்புன்னு நினைக்கிறோம், அமைதி இல்லாத நிலை தப்புன்னு நினைக்கிறோம். இது வந்து ஆரம்ப காலத்துக்கு கரெக்ட். அப்படி நினைச்சுதான் நாம வந்து இங்க உள்ளே வாரம் பயிற்சி எல்லாம் பண்றோம், முயற்சிகள் பண்றோம், ஆன்மீக ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்றோம். பிறகு இங்க வந்ததுக்கு பிறகு நினைஞ்சிருக்குன்னா, நம்ம கடைசியான முடிவு என்னன்னு அது எப்படி இருந்தாலும் ஓகே கொடுக்குறேன். அதுல வந்து உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்க கூடாது. அகத்தை பொறுத்தவரை நல்லது கெட்டது, ஏன்னா இது வந்து அமைதி வந்து சிறந்ததுன்னு தான் தெரியும், டென்ஷன் மோசமானதுன்னு தான் நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னு தெரிஞ்சோம்னா, நம்ம டென்ஷனே வேண்டாம், அமைதியை பிடிச்சிக்கிடணும் நீ நினைக்கும் பொழுது என்ன தெரிஞ்சோம்னா, நம்முடைய அணுகுமுறை இங்க வந்து எதையும் செலக்ட் பண்ற ப்ராசஸ்ல இறங்கிறது. அப்ப அகத்தை பொறுத்தளவு செலக்ட் பண்ற ப்ராசஸ் தான் பிரச்சனையே கொண்டு வரும். அதனால அங்க வந்து எல்லாத்தையும் இயற்கையா எடுத்துக்க வேண்டியதுதான். அமைதி இல்லையா அமைதி இல்லைன்னு எடுத்துக்க வேண்டியதுதான், அமைதி வந்தா அமைதியும் எடுத்துக்க வேண்டியதுதான். நாம வந்து ஒன்ன இதை மாற்றிட்டு அதை அப்புறப்படுத்தி இதை சரி பண்ணி நம்ம வந்து அங்க சரி பண்ற வேலையில இருந்துச்சுன்னா, நமக்கு அங்க வேலையை கிரியேட் பண்ணிடுறோம். அப்ப நமக்கு வந்து என்ன தெரிஞ்சோம்னா, அங்க எல்லாமே ஓகேதான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதுல எதையுமே குற்றம் கண்டுபிடிக்கிற வேலையை எடுக்கக்கூடாது. இப்ப இது வந்து என்ன தெரிஞ்சோம்னா, ஒரு ஆரம்ப கால பீரியடுக்கு வந்து நம்ம இந்த மாதிரிதான் ஆரம்பிக்கிறோம். பிறகு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரும்பொழுது குற்றம் கண்டுபிடிக்காத தன்மைக்கு போயிடும். அகத்தை பொறுத்தளவுல நேச்சுரலா எடுத்துக்கணும், அது எப்படி செயல்படுதோ அது ஓகே கொடுக்கணும். அந்த லெவலுக்கு நம்ம பண்ணணும். அகத்தில் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று கூறுகிறீர்கள். பல ஆண்டு காலமாக மனதிற்கு அடிமைப்பட்டு வந்த எனக்கு இந்த ஒரு புரிதல் போகுமா? மனம் வேறொரு பரிமாணத்தில் இயங்குமா? அதற்கு கால அவகாசம் தேவையா? எல்லாருமே மனசுக்கு அடிமைப்பட்டு தான் இருந்தோம். அதை நம்ம எப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ, அது புரிஞ்சுக்கிட்டதுல இருந்தே அது வேற மாதிரி அதுவா இயங்க ஆரம்பிச்சு. நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம இயக்குறாதான் இயங்குவோம்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நாம இயக்குனாதான் இயங்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நாம ஏதோ வகையில அதை இயக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். நீங்க நம்மளால முடியலன்னு சொல்லும் போது நினைச்சிருந்தேன்னா, நம்ம மனசு அதுவா இயங்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம மனசு வந்து நீங்க ஒட்டிச்சிங்கனாலும் அது அதுவா இயங்குற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சோம். அப்ப அதுவா இயங்குற மாதிரி செயல்படும் பொழுதே அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு தெரிஞ்சோம்னா அது அதுவா செயல்படும். இப்ப இதனாலதான் நம்ம தெரிஞ்சுன்னா, இப்ப நம்ம வந்து இந்த அளவுக்கு வர்றதுன்னு சொல்லிக்கணும், நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேலை செய்யும். இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்லயே வந்து நம்ம வந்து இல்லை, நம்ம எதை ஒன்று செய்யணும், செஞ்சாதான் சரியா வரும், செய்யலாம சரியா வராதுன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் சொன்னா, அப்ப நம்மள எல்லாமே முயற்சி அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு வந்து அது நமக்கு அந்த வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நமக்கு வந்து முயற்சி அனுப்பணும். அப்ப நம்ம முயற்சி நினைக்கணும். முயற்சி நின்னாதான் அங்க வந்து அது தானா இயக்கம் நடந்துட்டு இருக்கும். இல்லைன்னு சொன்னா நம்முடைய இயக்கம் இருந்துட்டே. இப்ப உதாரணமா நாம வந்து ஒரு கனவு காண்றோம். கனவுல வந்து ஒரு காடு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த காட்டுக்குள்ள நம்ம தனியா போறோம். ஒரு ஒத்தையடிப்பாக நம்ம நான் மட்டும் தனியா பிறந்துட்டு இருக்கோம். நமக்கு ஏற்காடு ஒரு கரடி வருது. அந்த கரடி இருந்தோம்னா நாம அந்த பயந்து ஓடுறோம். இப்ப இந்த கனவுல வந்து நாம இருக்கிறோம், காடு இருக்கு, ஒத்தேடி பாதை இருக்கு, கரடி இருக்கு, அதுக்கு பயந்து நாம ஓடக்கூடிய செயல் இருக்கு, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு.
இது எல்லாமே இதனுடைய எல்லா கேரக்டருமே கணவன் உள்ள அம்சம் தான். இப்ப இதுல வந்து நான்கு சொல்லி ஒரு அம்சம் நான்கு கூட கனவுல தான் இருந்துச்சு. ஏன்னா உண்மையான நான்கு அந்த பிரச்சனை கிடையாது, கனவுல இருந்தே நான்கு பிரச்சனை கரடிட்ட மாட்டிட்டு இருக்கு. இப்ப அந்த நான்கிறது வந்து இந்த கனவு மாற்றணும்னு முயற்சி பண்ணதுன்னு வச்சுருங்க. இந்த கனவுல வரக்கூடிய நான் வந்து கனவே மாற்றணும், நான் கரடி வந்து நம்மளை துரத்துறது நல்லா இல்ல, நாம கரடியை துரத்துற மாதிரி கனவு வேற மாதிரி அமைச்சிடுவோம், இது கனவை மாற்ற முடியும். உண்மையிலே கனவு எங்கெங்க போகுதோ அங்கெங்கெல்லாம் நாம போறதுதான் நம்முடைய வேலை, அது நமக்கு ஒரு வேலையுமே கிடையாது. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா இந்த கனவே நம்ம மாற்ற மாதிரி நம்ம முயற்சி பண்ணிருக்கோம். இது வந்து என்னன்னா நம்ம நனவுங்கிறதுமே இங்கேயும் ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. நம்ம எப்பவுமே நம்ம ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துட்டு இருக்கு, நம்முடைய மன இயக்கமே ஒரு கனவு மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த இதுலயுமே என்னங்கன்னா இந்த நான் சொல்லி அங்க கனவுல இருந்து நான்ங்கிற மாதிரி இங்கேயும் ஒரு நான் இருந்துட்டே இருக்கு. அந்த நான் தான் என்னன்னு சொல்லிச்சோம்னா நம்முடைய மனதனுடைய அம்சத்தை எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்க்கு வந்துடணும்னு சொல்லி இந்த கனவை எல்லாத்தையுமே கண்ட்ரோல்க்கு எடுக்கிற மாதிரி இந்த நாம வந்து நம்முடைய மனசே கண்ட்ரோல்க்கு வச்சிடணுங்கிற மாதிரி இது எதுவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. பண்ணிட்டு இருக்கும்போது என்னங்கன்னா இந்த நான் வேற, என்னுடைய நான்கு அம்சம் வேற, அந்த கனவு மன அம்சம் வேறங்கிற மாதிரி ஒரு டுயலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கு. அப்ப அந்த டுயலிட்டி மெயின்டைன் பண்றது எப்போ ஸ்டாப் ஆகுதுன்னு சொன்னா இந்த நான்கிறது வந்து வேலையை இழக்கணும். நான்கிறது வேலையை இழக்கணும்னு சொல்லி சொன்னாலே நம்ம என்ன சொல்லி சொன்னா நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா அது எந்த கணக்குல புரிஞ்சுக்கிடுதோ அந்த நிமிஷத்துலயே அது எல்லாமே சரியாயிடும். ஏன்னா அது வந்து அந்த இயக்கம் வந்து டோட்டல் இயக்கம் ஆயிடும். டோட்டல் இயக்கமா ஆகும் பொழுது மொத்தமா ஒரு டோட்டல் ஃப்ளோயிங் வந்துடும். உதாரணமா ஒரு ஆப்பிள் இருக்கு அல்லது ஒரு ஆரஞ்சு இருக்கு, நீ உருட்டி விட்டீங்கன்னா அவங்க ஓடிட்டு இருக்கும். இப்ப அதே ஆப்பிள் வந்து நீங்க ரெண்டு குண்டா வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெட்டிட்டு உருட்டி விட்டீங்கன்னா அது போட்டடத்துலதான் கிடக்கும். அது அந்த ரெண்டா மாறிக்குன்னு சொன்னாலே அது வந்து அந்த இடத்துல அப்படி ஸ்டக்கப் ஆயிடும். நீங்க டோட்டல் ரோல் ஆகணும்னா ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம மைண்டே வந்து ஒரு முழு மனசா இருந்து செயல்படும். நம்ம முழு மனதா இருந்து செயல்படும் பொழுது ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை டாமினேட் பண்ணணும்ங்கிறது இருந்து வரும்போது அந்த ரெட்டை தன்மை இல்லாம போயிடும். இப்ப நமக்கு எதுவா இருந்தாலுமே அகத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ வந்து நம்ம மைண்ட் வந்து டோட்டல் மைண்டாவே மாறிடும். அப்ப டோட்டல் மைண்டா இருக்கும் பொழுது அது ஒரு நேச்சுரல் மைண்டா இருக்கு, அது இயற்கையான மைண்டா இருக்கு. இயற்கையான மைண்ட் வந்து தானாவே போயிட்டு இருக்கு. அப்ப தானா போயிட்டு இருக்கிறதுக்கு வந்து இது வந்து நம்ம எவ்வளவு காலத்தினாலும் மனசு வந்து இப்படி போராடிக்கிட்டு இருந்தாலுமே கூட நம்ம எப்போ வந்து நம்ம போராட்டம் வந்து மீனிங் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த நிமிஷமே வந்து அந்த மைண்ட் வந்து டோட்டல் மைண்டா செயல்படும். இந்த ப்ராப்ளம் இல்லாம